இப்போ நம்ம ஹிப்ஹாப் ஸ்டெப்பில் ரோலிங் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ரோலிங் ஸ்டெப்ன்றது நீங்கள் கீழே உட்காந்து கால் ரோல் பண்ணுறது ரோலிங் ஸ்டெப். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காலை இப்படி வச்சு ரைட் லெக் இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கணும், இந்த லெஃப்ட் லெக் வந்து மடக்கி வைக்கணும், சரிங்களா? ஸோ கையை இப்படி வச்சுக்கணும், லெஃப்டு ஹேண்ட் இந்த பக்கம், ரைட் ஹேண்ட் இந்த பக்கம், இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்படி ரோலிங் பண்ணோன்னா இந்த லெக் இப்படி வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் ரோலிங். ஸோ ஒன்றும் இல்லை, இப்படி வைக்கிற ஃபஸ்ட்டு லெக்கை இப்படி கொண்டு வரும்போது இந்த லெக்கு இப்படி கொண்டு வரும். அதே மாதிரி இந்த கையை இப்படி லெக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி போகும்போது பின்னாடி இருக்கிற லெக்கு கால் தூக்கணும், அப்போ உங்களுக்கு இப்படி வரும். அதே மாதிரி இப்படி ரிட்டர்ன் திருப்பி வந்தோம். ஸோ இதை ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஈஸியாக தெரியும். ஸோ இதான் வந்து ரோலிங் ஸ்டெப். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த லெக்கை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இந்த லெக்கை ரோல் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் இந்த ஆங்கிளில் திருப்பிக்கணும் பாடியை, கையை இப்படி கொஞ்சம் சாய்ச்சிக்கணும், சாய்ச்சிக்கிட்டு இப்படி ரெண்டாவது ஸ்டெப் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது ஸ்டெப் தான் மெயின் ஹிப்ஹாப் ஸ்டெப்பில் உள்ள மெயின் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு நம்ம கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாடி ஃப்ரீயாக வச்சுக்கணும், இந்த கை பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கணும் ரெண்டு கையும். ஸோ இப்படி ஒரு கை ரைட் சைட் கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி உட்காந்துட்டு நீங்கள் லெஃப்ட் கையை வந்து பேலன்ஸ் கொடுத்து ரைட் கை இப்படி கொண்டு வரும். இதை கொண்டு வரும்போது இந்த ரெண்டு காலையும் நீங்கள் கரெக்டாக தூக்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.